ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மோர் குழம்பு. காய் எதுவும் போடாமல் கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலை மோர் குழம்பு. ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டில் வித்தியாசமான மோர் குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, மூணையும் சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் ட்ரை ரோஸ்ட்டு, பருப்பு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும், இருந்தாலும் மூணு நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். பாருங்கள் கலர் மாறி இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து லேசாக ஒரே ஒரு திருப்பு திருப்பிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வாணலியில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு சின்ன பெருங்காயத்துண்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரியட்டும். இப்போ கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு. பாருங்கள் இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் லேசாக வறுத்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப கருகிடவும் வேண்டாம், ஓரளவுக்கு மொறுமொறுன்னு வந்ததுன்னா போதும். கருவேப்பிலையை வறுத்து மோர் குழம்பு செய்யும்போது அப்படி கம்ம கம்மன் வாசனையாக அவ்வளோ அருமையாக இருக்கும். கருவேப்பிலை வறுபட்டு எடுத்து போதும், இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுவும் ஆறட்டும். இப்போ எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப பருபருன்னு இருக்க வேண்டாம். ரவையை விட இன்னும் கொஞ்சம் சன்னமாக இருந்தால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா போதும். இப்போ எந்த பாத்திரத்தில் மோர் குழம்பு செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு பெரிய கப்பளவு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். திரிதிரியாக இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அடித்து விட்டாச்சு. இப்போ இது கூட எந்த அளவுக்கு மோர் குழம்பு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துற வேண்டாம், தயிர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா பார்த்து அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கலருக்காக. இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மூணு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். அடுப்பு இன்னும் பற்ற வைக்கலை, நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி விடணும். பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு இப்போ இது கூட வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விடணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அப்படி நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் மோர் அப்படி பொங்கி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், கொதிக்கவெல்லாம் விட்டுற வேண்டாம். பாருங்கள் அப்படியே பொங்கி வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இது மேலே அப்படியே பொடி பொடியாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கூடவே சேர்த்து போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமாக இந்த மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். இதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் மோர் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, கால் டீஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து இது மேலே கொட்டிட வேண்டியது. உளுத்தம் பருப்பு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மோர் குழம்பு. கருவேப்பிலை வாசனையோடு நல்லா மணக்க மணக்க அருமையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதத்து மேலே பருப்பு தொகையில் இல்லை பருப்பு பொடி போட்டு இதை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.